தாலாட்டு பாட்டு எழுதாவிட்டால் அவனை கவிஞன் பட்டியலிலேயே சேர்த்துக் கொள்வதில்லை என்பதுதான் ஒரு எழுதப்படாத ஒரு சட்டமாகவே திரையுலகில் பல ஆண்டுகளாக இருந்து வந்திருக்கிறது. எனவே நானும் சில பாடல்கள் எழுதியிருக்கிறேன், தாலாட்டு பாட்டு எழுதியிருக்கிறேன். தாலாட்டு பாட்டு எழுதுவது தான் எளிது, அதுதான் மிக மிக கடிது என்பதான ஒரு கருத்து இருக்கிறது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எல்லா விதமான கருத்துக்களையும் எழுதி தீர்த்த ஒரு மாபெரும் பாடலாசிரியர். அவர் சில நிறுவனங்களுக்கு பாட்டு எழுத போனால் தாலாட்டு பாட்டு எழுத சொன்னால் எழுதி எழுது பார்த்துவிட்டு இது தனக்கு சரிப்பட்டு வராது என்ற முடிவுக்கு வந்து இதை நான் எழுதக்கூடாது, இது எழுதுவதற்கு பொருத்தமான ஒரே ஒரு ஆள் கவிஞர் கண்ணதாசன் தான், அவரை கூப்பிட்டு எழுத சொல்லுங்கள் என்று வெளியே போய்விடுவாராம். தாலாட்டு பாட்டு என்பது சிலருக்கு அவ்வளவு கஷ்டமான விஷயமாக கூட இருந்திருக்கிறது. என்னை பொறுத்தளவில் அதை ஒரு கஷ்டமாகவும் கருதவில்லை, அது எழுதாவிட்டால் ஒரு நஷ்டமாகவும் நான் நினைத்ததில்லை. ஆனால் சந்தர்ப்பம் எனக்கு எழுத பணித்தது சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் வந்த ஒரு தாலாட்டு. ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த ஒரு தமிழ் படத்திற்கு முதல் முதலாக இந்திய குடியரசுத் தலைவரின் தங்கப்பதக்கம் பெற்றுத்தந்த ஒரு மாபெரும் படம் சம்சாரம் அது மின்சாரம். அதில் ஒரு பாட்டு வரும், உறவுகளால் பிரிக்கப்பட்ட ஒரு தாய் தன் குழந்தைக்கு தாலாட்டு பாடுகிற சாக்கில் உறவுகளை ஒட்ட வைக்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு பின்னால் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்ல நினைக்கிறேன், அந்த சம்பவமே ஒரு வரலாறாக கருதுகிறேன். சின்ன வயதில் பராசக்தி படத்தினுடைய வசனத்தை மனப்பாடம் செய்து பள்ளிகளில் ஒப்பித்துக் கொண்டிருந்த காலத்தில் நினைத்து பார்க்கிறேன். கலைஞர் அவர்களின் ஒரு இழுத்து கட்டிய வீணையின் நரம்புகளைப் போல தொடுத்து கட்டிய கலைஞரின் தமிழ் வசனம் ஒரு பெரிய பாதிப்பை எனக்குள் ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் ஒரு வரி வரும், தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூட வழி இல்லாத தாய் தற்கொலைக்கு துணிவாள். அப்போது அந்த குழந்தையை வைத்து கொண்டு அவள் ஒரு வசனம் பேசுவாள், என்ன பார்க்கிறாய், என் கண்ணங்களிலிருந்து வழிகிற கண்ணீர் தாய்ப்பாலாக இருக்கக்கூடாதா என்று பார்க்கிறாயா என்று ஒரு வசனம் வரும். 1952 எழுதப்பட்டது இந்த வசனம். அதற்கு பிறகு ஓராண்டு கழித்து தான் நான் பிறக்கிறேன். 60களில் இந்த வரியை நான் மனப்பாடம் செய்கிறேன். என் இதயத்தினுடைய ஆழத்தில் இந்த வரி எங்கேயோ உழுது எப்போதோ விதைக்கப்பட்டிருக்கிறது, உள்ளேயே அந்த விதை கிடக்கிறது. 52 எழுதப்பட்ட இந்த வரி 86 முளைக்கிறது. 34 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வசனத்தில் தூவிய விதை ஒரு பாடலாக முளைத்து வந்திருக்கிறது. அதுவும் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த படம்தான், இதுவும் ஏவியனிருந்து தயாரித்த படம் தான். அதில் அந்த பெண் பாடுகிற போது உன் தாய்ப்பாலில் கண்ணீரை யார் சேர்த்தது என்று எழுதியிருந்தேன். எனக்கே தெரியாமல் ஒரு உள் மனதில் படலம் படலமாக படிந்து கிடந்த
ஒரு வசன சிந்தனை 34 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு பாடலாக மெல்ல முளைத்திருக்கிறது. இந்த பாடலுக்காக நான், இந்த குறிப்பாக இந்த வரிக்காக கலைஞர் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எங்கே என் ஜீவனே உன்னில் கண்டேனே, என்னை தந்தேனே.